பிடி பிரிமியர்களுக்கு வணக்கம். லோக்கி சீசன் 2 சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படா பார்த்த அப்படின்னு வழக்கம் போல திட்ட வேண்டாம். ஸ்கிரீனர் கிடச்சிச்சு முதல் நாள் எபிசோடுக்கு. ஸோ எந்த வித ஸ்பாய்லரும் இல்லாமல் உங்களுடைய ஆர்வத்தில் எந்த மண்ணிலையும் போடாமல் சிம்பிளாக எப்படி இருந்துச்சு, எது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லோக்கி ஃபர்ஸ்ட் சீசனோடைய லைட்டான சுருக்கத்தை பார்த்துடலாம். அவெஞ்சர்ஸ் என் கேமில் லோக்கி இறந்ததுக்கப்புறம் அவர் இடத்துக்கு வராரு. அங்கே வந்து டைம் பேரியன்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் இருக்காங்க. சில்வியான ஒரு கேரக்டர் இருக்குது, மோஃபியஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. இவங்கெல்லாம் தாண்டி சில்வியாவும் லோக்கியும் சேர்ந்துட்டு போய் யாரா அவன் அவனை முடிச்சு கட்டுறா அப்படின்னு போய் ஹீஹூ ரிமைன்ஸை பார்க்குறாங்க. ஸோ ஹீஹூ ரிமைன்ஸ் வந்து யாரா அது அப்படின்னு சில்வியும் லோக்கியும் தேடி போயிட்டுருக்கிற அந்த பயணம் தான் லோக்கி சீசன் 1. ஸோ அதில் கடைசியாக ஹீஹூ ரிமைன்ஸுக்கும் லோக்கிக்கும் நடக்கிற ஃபேஸ் ஆஃப்ல என்ன நடக்குது, ஹீரோமென்ஸ்க்கு ஒரு சம்பவம் நடந்துடும் ஃபஸ்ட் சீசனில், அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக டைம் லைனும் மாறிடும், எல்லாமே மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை எப்படி சரி செய்கிறார் லோக்கி அப்படிங்கிறது தான் சீசன் 2 கதை. ஸோ சீசன் 2 ஆரம்பிக்கிறதே கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் தான் ஆரம்பிக்குது. முதல் 4 எபிசோட் பார்த்துட்டேன் அப்படிங்கிறனால கிளைமேக்ஸை வச்சு ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் லோக்கி சீசன் 2 இருக்குது. ஸோ அந்த ஹீரோமென்ஸ் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் சில்வியா, லோக்கி, மோஃபியஸ், D60 அக்கா இருக்கும் அந்த அக்கா, அப்புறம் இன்னொரு கேரக்டர், அந்த மாதிரியான 2-3 பேர்லாம் சேர்ந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இந்த சீசனில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் வந்து கீ வா ஹுவான் அப்படிங்கிற நபர். ஏற்கனவே நம்ம எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படிங்கிற படத்தில் ஹஸ்பண்டாக வருவார் நினைக்கிறேன். அவர் தான் இந்த சீசனில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஓபி அப்படிங்கிற பேரில் வராரு. அவருக்கும் லோக்கிக்கும் ஒரு சீக்வன்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டாக எழுதியிருக்காங்க. டைம் ட்ராவல் மாதிரியான ஒரு காலத்தில் இப்படி ஒரு ஐடியாவை பிச் பண்ணலாம், அந்த ஐடியாவை இப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு யோசிச்ச விதம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஓபிக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் இதே மாதிரியான ஒரு வேவ் லென்த்தில் ஒரு சீன் வருது. அந்த சீனுமே ரொம்ப நல்ல ரைட்டிங். மல்டிபிள் பிரான்ச்சஸ் உருவாகுது, அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள், அதே மாதிரி யார் எந்த பக்கம் நிற்கிறா, அறத்தின் பக்கம் யார் நிற்கிறா, சிஸ்டத்தின் பக்கம் யார் நிற்கிறா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்னு ரொம்பவே பரபரன்னு தான் சீரீஸ் போகுது. பிரச்சனைகள் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸாக்ட் பிரச்சனைகள் சொல்ல முடியாது, ஏன்னா 4 எபிசோடு தான் பார்த்துருக்கேன். இன்னொன்று வாரம் வாரம் தான் எபிசோடு இருக்கிறனால ஸ்பாயிலர் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு பக்கம் எங்கே பாயிண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கோ சீரீஸ் அப்படிங்கிற கேள்வி வருது. சுவாரஸ்யமாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் எதை நோக்கினா நீங்கள் நகர்த்துறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் தான் பிரச்சனை. ஸோ வேர்டிக்டாக சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே நல்ல சீரீஸ். டாம் ஹிடில்சன் ஃபேன்ஸ், லோக்கி ஃபேன்ஸ், டைம் வேரியன்ஸ் அதாரிட்டி ஃபேன்ஸ், ஹீஹூ ரிமைன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த சீரீஸ் கட்டாயம் பார்த்துருவீங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், பார்த்துட்டா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நன்றி.